அன்றைக்கு ஒரு நாள் வந்து அக்கா எனக்கு கால் பண்ணவா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி. யார் அது? முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா? நிறைய பேரை வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். அது என்ன உங்களை தேடி வந்தது? இப்போ யாருன்னு தெரியாமல் திடீரென்னு வந்து உங்களை வீடியோ எடுத்து போட்டு ஹெல்ப் பண்ண போகிறோன்னு சொன்னால் அதை நீங்கள் நம்பக்கூடாது. ஏன்னா உதவி செய்கிறவன்ற பேரில் எங்களோட பேரையே பயன்படுத்தி வந்து சில 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 தவறுகள் நடந்திருக்குது. உங்களுக்கு இப்போ வேறு எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்லலாம். இப்போ கடையில் சரி என்ன சரி உங்களோட வாழ்க்கையில் சரி எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்லலாம். அந்த வந்தவர் காசி கொஞ்சம் கொஞ்சம் தந்தவர். அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் பாலையடிவட்டை என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலையடிவட்டை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு தெரியும். வந்து நாங்கள் இங்கே வந்து ஒரு அக்கா ஒரு ஆளை சந்திச்சுருந்தோம், பேபி அக்கா அப்படின்னு சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து இறந்த மாதிரிக்கு 3 பிள்ளையோட வந்து சரியான மாதிரி கஷ்டப்படுற அக்கா ஒரு வாழ்வாதாரம் கூட இல்லாமல் அப்படின்னு சொல்லி போட்டு நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால் ஒரு கடை ஒன்று போட்டு கொடுத்தோம். கிட்டத்தட்ட நாளைக்கு ஒரு 4-5 லட்சம் அப்பறமதியான ஒரு கடை ஒன்று நாங்கள் போட்டு கொடுத்தாங்க. ஸோ போட்டு கொடுத்துட்டு போனாங்க. அக்காவுக்கு மட்டுமில்லை இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து போட்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் போன முறை வந்து மட்டக்களப்புக்கு வந்த மட்டும் ஒரு 2-3 குடும்பம் அதாவது வந்து நாங்கள் ஆல்ரெடி உதவி செஞ்சாக்களை போயிட்டு பார்த்துருந்தாங்க. ஸோ அந்த வகையில் வந்து இந்த முறையும் வந்து நேற்றைய தினம் வந்து 2 பேர்கிட்ட போயிருந்தோம். ஸோ இன்றைக்கும் வந்துட்டு அக்காவை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். உண்மையிலே வந்துட்டு அதில் போயிட்டு பிள்ளைகள் பிடிக்கிறாங்க அப்படின்றில்லை, இது ஒரு சந்தோஷமான மூமெண்ட் அப்படின்றே சொல்லலாம். அதாவது வந்து இப்போ நாங்கள் செஞ்ச உதவியால் வந்துட்டு ஒருத்தவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்துட்டு அந்த சந்தோஷத்தில் ஒரு பங்கு நாங்களுமே எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்லி போட்டு தான் போகிறது. கண்டிப்பாக வந்துட்டு போயிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி வந்து அக்கா கடையை நல்ல மாதிரி ரன் பண்ணுறாங்களா, அக்கான்ற வாழ்க்கையில் ஆச்சு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதா, இல்லாட்டி நாங்கள் செஞ்ச உதவியில் எதுவும் பிளசரி இருக்குதா, அதுக்கு பிறகு வந்து அக்காவுக்கு எதுவும் பிரச்சனை வந்ததா, அப்படியான ஒரு சில விடயங்களை போயிட்டு பார்ப்போம், கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். மேபி ஏதாச்சும் ஒரு படிப்பினைகள் கிடைத்தா இது இனி வரும் காலங்களில் வந்து கொஞ்சம் அதுகளை நடக்காத மாதிரி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ அந்த வகையில் நான் காலையில் அக்காட்ட கேட்டிருந்தேன், அக்கா நீங்கள் வீட்டை நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லி. அக்கா ஹோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரிக்கெலாம் சொல்லலை, ஜஸ்ட் நான் பின்னிடம் பாருனக்கா இருக்கும் அவங்கள சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வீட்டை நிற்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நாங்கள் போயிட்டு சந்திக்கலாமாங்க அக்காவை என்ன மாதிரி இப்போ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னே எங்கிட்ட சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக அமையும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் அக்காவோட போயிட்டு கதைக்கலாம். ஸோ அதுக்கு முன்னே நாங்கள் இப்போ மட்டக்களப்பில் நிற்கிறோம். வந்து இப்போ ஒரு 2-3 நாள் ஆகிட்டு, இன்னும் ஒரு 2-3 நாள் நிற்போம். ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு யாராவது எங்களை மீட் பண்ண விரும்பினா இப்போ மீட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் பெரியாக்கள் அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்ல வரையில நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க வந்து வாங்க 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 அப்படின்னு சொல்லி. எனக்கு இல்லை இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க. வந்து முக்கியமாக வந்து எங்களோட கவிதாசை கூட வந்து விடுறாங்க இல்லையா, வந்து அண்ணா வந்தால் இருக்கா கூட்டிகிட்டு வாங்க கவிதாஸ் அப்படி இப்படின்லாம் வந்து கவிதாஸு கூட மெசேஜ் பண்ணுறீங்களாம். ஸோ அந்த வகையில் எல்லார் டைம் வந்துட்டு போக முடியுமா எனக்கு தெரியல. உண்மையிலே வந்து இப்போ கவிதாஸுக்கு யாராச்சும் அப்படி மெசேஜ் பண்ணால் அவன் அண்ணா இருக்கா போயிட்டு வருவோம் வாங்க உங்களை பார்க்க ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லி கூட அவன் என்னை வந்து கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ அந்த மாதிரி வேறு யாரும் விரும்பினாலும் நாங்கள் இங்கே நிற்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் வந்து கண்டிப்பாக நாங்களுமே வந்து உங்களை பார்க்க ஆசைப்படுறவேன்னு சொன்னால் உங்களால் வந்துட்டு நாங்கள் வளர்ந்துட்டு போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எங்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை நிறைவேற்றுவதில் நாங்களுமே வந்து விருப்பமாக இருக்கோம் அப்படின்றதையும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக்கொண்டு இப்போ நாங்கள் அக்காவோட போயிட்டு காய்க்கலாம் வாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து பாலையடிவட்டையில் வந்து இந்த ஒரு உள் ரோட்டில் வந்து அந்த அக்காவோட வீடு இருக்குது. இந்தா நம்ம அதால் போகணும். இப்போ போவோம். போயிட்டு கடையில் சாமான் கேட்டு பாப்பா அக்காட்டு. அக்கா எதிர்பார்ப்பா அப்படியும் சும்மா போயிட்டு பார்ப்போம். கடை காலியாகிட்டு வரியாது கல்லெல்லாம் பறிச்சுக்கிற கடையை க்ளோஸ் பண்ணிட்டு அக்காங்க போயிட்டா வரியாது. இதுக்கு முன்னால விட்டு போட்டு போவோம். அக்கா ரெடியாக தான் இருக்கா போலையா? என்ன மாதிரி நல்லா இருக்கீங்களா? வடிவாக வந்துட்டீங்களா? கிரீமே பூசிக்கல மோத்துக்கு? ஆ அது சரி. என்னண்டு என்ன அம்மா இல்லையா? ஆ ஆ இவர் மகன் என்ன? ஆ மட்டது மகளா? 3 பேரா? ஆ மாமி விட்ட நிற்கிறாங்களா? ஆ ஓகே. என்ன மாதிரி இப்போ போகுது கடையெல்லாம்? ஓரளவு தானா? என்ன சரி கொஞ்சம் ஆக்கள் குறைவு தானே என்ன? ரைட் ஓகே. கடையில் என்ன சாமான் எல்லாம் இருக்குதா இல்லை முடிஞ்சுதா? இல்லை முடிய முடிய கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்க என்ன இருக்கா பார்க்கட்டா கடையா இருக்கா என்ன மாதிரி திதிக்குண்டு எங்களுக்கு ஒரு விருப்பம் தான்டாப்பா வாங்க பார்ப்போம் இவனை விடலாங்க கடையில் வேலை செய்கிறாக்கு இவன் நின்றாலும் தெரியாது ஆக்கள் நிற்கிறாங்க ஒன்று ஓகே அந்த டைம் இருந்த மாதிரியே இருக்குதுண்ணா சாமான் இப்போ எடுத்து போகிறோம் நீங்கள் தானே என்ன ஆ நைட்டு எடுத்துகிட்டு வந்தீங்களா ஓகே மரக்கரையும் விற்கிறதோ நட்டம் எடுத்துவங்கிட்டா அது சரியா மரக்கறி வந்து ஓடாடி நட்டமாக போயிருந்தானே என்ன யா சரி அப்போ நாங்கள் வந்தது வந்து ஒரு கொஞ்சம் காய்ச்சிட்டு போவோம் உங்களோடையதான் இங்கே வந்தால் உதவி செஞ்ச ஆக்கள்கிட்ட போய் பார்க்குறது வளமை ஸோ உங்களையும் இருக்கா பார்த்துட்டு போவோம்ண்டு இப்படியோ சொன்னாங்க அக்கா வடிவா வந்துட்டு அண்டைக்கும் சந்தைக்கு கண்டேன்ட்டு அப்போ பார்த்துட்டு போவோம்ண்டு அனுஷன் தம்பி கண்டீங்களா ஆ இங்கே இங்கே வந்தவரா இங்கே வந்தவரா ஆ ஆ என்ன அப்படியோ பார்த்தீங்களா அனுஷனுக்கு உங்களை எவ்வளோ அன்பண்டு நானே வரையில சரி பரவாயில்ல அப்போ என்ன போகுது உங்களோட பாடுகள் எல்லாம் என்ன அப்போ என்ன மாதிரி போகுது லைஃப் ஆ என்ன செய்கிற நீ வாழ்க்கையண்டு சந்தோஷமாக வாழ்ந்த காலம் போயிட்டுது அப்படியா அப்படி சொல்லக்கூடாது இனிமேலும் சந்தோஷமாக வாழணும் அப்புறம் வந்து அன்றைக்கு ஒரு நாள் வந்து அக்கா எனக்கு கால் பண்ணவா ஏதோ ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பிரச்சனைன்றதை விட யாரோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்தது வீடியோ எடுக்க போகிறேன்னு சொன்னேன் அப்படியே அது என்ன கதை அது வேறு வீடியோ எடுத்து போட்டவருக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் நம்மளுக்கு நிறையா பேர் நான் சொன்னேன் இல்லை கிருஷ்ணா அண்ணாவை செஞ்சு வந்திருக்கிறார் அப்படின்னு கிருஷ்ணா அண்ணாட கேட்டது சொல்லுவேன் நான் அவர் சொன்னேன் நான் பார்க்கணும் அவரை வீடியோ எல்லாம் நான் பெருசாண்டு வீடியோ போடுறதில்ல அப்படியே உங்களுக்கு விரும்பினா வீடியோவுக்கு வாங்கன்னு சொல்லி கேட்கிறேன் யார் அது முன்ன பின்ன பார்த்துருக்கீங்களா இல்லை பிறகு வந்தவர் இங்கே அப்படியே கிடைக்காம சொல்லிங்க என்னண்டு பிறகு வந்தவர் இங்கே கால் பண்ணலாங்க ஃபோன் பண்ணி தாங்க இங்கே வந்தவரா நேரில் வீட்டாக்கா நம்பர் கொடுத்தவர் எந்த கூட்டு அந்த தையக்கடை அவாவா கொடுத்து கொடுத்து நம்ம கோல் வந்து கொண்டு இருந்தது நான் இப்போ வேறு கிளாஸுக்கு கொண்டு வந்து ஆன்சர் இல்லை ஒன் திருப்பிங்க கோல் வந்துருந்தது அவர் என்ன யூடியூப் சேனல் செய்கிறவராமோ ஓமாமன்னு சொன்னாரா நான் என்ன மாதிரி நீங்கள் பார்த்தது இல்லை என்ன பேர் மதநாமன்னு சொன்னார் மதநாமா எங்கே இருக்குது மட்டக்களப்பு மட்டக்களப்பு எங்கே ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாரா உங்களை எப்படி தெரியுமா யாரும் சொன்னவங்களா இங்கே போய் நடத்த உதவி செய்ய போய் நடத்த சொன்னவன் அப்படின்னு சொல்லி ஏண்டா இப்போ நாங்கள் நிறைய பேருக்கு உங்களை மாதிரி நிறைய பேருக்கு உதவி செஞ்சுக்கோம் நிறைய பேரை வீடியோ எடுத்து போட்டிருக்கோம் அதே நான் உங்களை தேடி வந்தது எத்தனை பேர் போட்டிருக்கோமே நாங்கள் அவங்க ஒரு டைம் போன மாதிரி சொல்லலையே யாருமே கடைசி கேட்கலையே உங்களை யாரும் சொல்லி விட்டாங்களாம்மா இவங்களை இப்போ உதவி செய்தது இப்போ என்னென்னா உண்மையிலேயே இப்போ உங்களுக்கு வந்தாக்கா யாரும் உதவி செய்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து தாராளமாக உதவியை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் இப்போ நானே அதை வீடியோவுக்கு நீங்கள் போக வேணாம்னு சொன்ன காரணம் என்னன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு ஆள்கிட்ட வீடியோவில் போய்ட்டு நீங்கள் உதவி கேட்குற மாதிரி கதைப்பீங்களா இருந்தால் அது நாங்கள் உங்களுக்கு உதவி செஞ்சு தந்தன்றதே வந்து ஒரு வெளிப்படுத்துகிற மாதிரி போயிடும்லங்கதா அதுக்காண்டி இப்போ நான் செஞ்சதை மட்டும் உங்களுக்கு காணுமண்டு இல்லை உங்களுக்கு காணாமல் கூட இருக்கலாம் சில டைமில் இப்போ இருந்தாலும் அவர் யார் அவர் வந்து என்ன உதவி செய்வார் எங்களை விட நல்லா செய்வாரா இல்லை என்ன மாதிரி என்ற சின்ன ஒரு விளக்கம் என்றாலும் வேணும் தானே இப்போ யாருன்னு தெரியாமல் திடீரென்னு வந்து உங்களை வீடியோ எடுத்து போட்டு ஹெல்ப் பண்ண போகிறோன்னு சொன்னால் அதை நீங்கள் நம்பக்கூடாது ஏன்னா இந்த காலம் தெரியும் தான் என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருதுண்டு இப்போ இவன் அந்த பேரை வந்து நான் கூட கேட்டது இல்லையாக்கா எனக்குமே யாருன்னு தெரியாது சிலவில் இந்த வீடியோ வந்து அண்ணாவோ தம்பியோ தெரியல நீங்களே பார்த்தாலும் என்ன கண்டாக்ட் பண்ணுவோம் நீங்கள் உதவி செய்ய வளர்க்குற அந்த ஒரு பண்பை நான் வரவேற்கிறேன் நல்லபடியாக நீங்கள் தொடர்ந்தும் செய்யணும் இருந்தாலும் வந்து எதுக்காக இப்போ எத்தனையோ மக்கள் இருக்காங்க அவ்வளோங்கதான் ஒரு ஒரு வேளை சாப்பாடு கூட வசதியெலாம் நிறைய பேர் இருக்காங்க இப்போ நாங்கள் வர பர்டிகுலராக இல்லை அப்போ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஒரு தருமே உதவி செய்யாதவங்களுக்கு போய்ட்டு செய்யலாமே ஏன் உங்களுக்கு வந்து செய்யணும் அதாவது நிறைய இடத்த போய் இது வந்து யானை கட்டின வழிக்கு அங்கேயெல்லாம் போனவர் அந்த வச்சார் எனக்கு தெரியாது அப்போ நான் கேட்டேன் நான் கூட சார் என்ன அது ஐடி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அதை சொல்லவும் இல்லை அதுவும் சொல்ல இல்லை அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த ஒரு நம்பகத்தரமான தகவலை உங்களுக்கு தந்தால் தானே நீங்களும் பெருசாக வீடியோ மொழிக்கு எடுத்துறல நான் இப்படி தங்கட மூலமாக தான் வேறாக்கிற உதவி எடுத்து பெருசாக செய்கிறதில்ல எங்கடா தங்கள் மூலமாண்டா இலங்கையிலேருந்து என்னண்டாக்கா அவ்வளோ உதவியை செய்யணும் அம்மா lamdala irukkrangalaam periyanaatla irukkrangalaama avanga anuprathula konjam konjam kanakalla konjam konjama eduthu kodukkom appo adha enna appo thangada savarangala seiranda preyanathu video அவங்களுக்குள்ள நம்பிக்கை எல்லாம் அப்புறம் எனக்கு வீடியோ மேலே வந்து இப்போ நான் அவரே என்று சொல்ல வரையில நான் ஒரு சில பேர் வந்து பயன்படுத்துகிற யுத்தி எப்படின்னு சொன்னால் இப்போ எங்களோட சேனல் கொஞ்சம் நான் என்னை பற்றி நானே சொல்லக்கூடாது ஓரளவு இப்போ ஒப்பிட்டளவில் கொஞ்சம் என்றாலும் மேலே இருக்குதுக்கா சரியா அப்போ அப்படி மேலே இருக்கக்கூடிய ரீதியில் இப்போ நான் வந்து உங்களை வீடியோ எடுத்து போட்டால் உங்களை வந்து ஒரு 50,000 பேருக்கு மேலே நான் பார்த்தோம் எங்களோட சேனல் மூலமாக இப்போ திடீரென சேனல் தொடங்கின ஒரு ஆள் வந்துட்டு உங்களை வீடியோ எடுக்க வாராக இருந்தால் அவற்றை நோக்கம் வந்துட்டு இப்படி ஆகாமல் மேலாம் எப்படின்னு சொன்னால் இப்போ எங்களை சில வேலை கேட்டிருக்கக்கூடும் நாங்கள் டைம் இல்லாமல் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இப்போ உங்களை வந்து எடுக்கிறோம்டா என்னை வந்து எடுக்கிறோம்டா ஏன்னா ரெண்டு பேரையும் வந்து ஒரு 50,000 பேருக்கு நான் தெரியும் அப்போ வந்து உங்களை வீடியோ எடுத்து போடக்குள்ளேயும் வந்து சில வேலை உங்களோட முகத்தை கண்டால் எங்களோட வீடியோ பார்க்குறவங்க வந்து என்ன செய்வாங்க அந்த டைமில் வந்து கிளிக் பண்ணி பார்ப்பாங்க இந்த பிள்ளைக்கு என்ன பிரச்சனை ஏற்கனவே எஸ்கே உதவி செஞ்சிடலாம் ஏன் இந்த பிள்ளை இங்கே கதைக்குது அப்படின்னு பார்ப்பாங்க பார்த்துட்டு நீங்கள் சொல்லாலும் அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அனுப்புவாங்க ஏன் கிருஷ்ணா அப்படி நீங்கள் உதவி செஞ்ச இந்த பிள்ளை போய்ட்டு அங்கே உதவி கேட்குது உங்களோட நீங்கள் செஞ்ச உதவியை வந்துட்டு சொல்லாமல் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அனுப்புவாங்க அவ்வளோங்க தான் இப்போ அப்படியே ஒரு தன்மை காண்டி தான் நான் சொன்னேன் நீங்கள் போக வேணாம்னு சொல்லி அது பிறகு வந்தவரா வந்து இந்த ஃபோட்டோ எடுத்து இந்த உள்ளுக்கு இருக்கிற ஃபோட்டோ அவற்ற ஃபோட்டோவையா குடும்பமாக இருக்கிற ஃபோட்டோ எடுத்து அப்போ இந்த ஐசி திரட்டாமன்னு சொல்லி அந்த ஐசியும் ஃபோட்டோ ஜிஎஸ்ஐலே அப்படி ஒன்றும் இல்லை தான் எனக்கு தெரியல சில வேறு சிஸ்டங்களை வச்சு உதவி செய்யணுமோ தெரியும் அவங்க குடும்பமாக உதவி செய்கிறபடியா ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இப்போ உங்களுக்கண்டு இல்லை பொதுவாக இப்போ நான் எங்களோட சேனல் மூலமாக உதவியை பெற்றுக்கொண்டாக்களை கூட நான் சொல்கிறேன் நீங்கள் ஆர்டையும் உதவி பெறதில்ல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அதால் உங்களுக்கு ஆபத்து வராத மாதிரி நீங்கள் எப்போ இருந்து ஒன்றான இல்லை என்ன நாங்கள் கடந்த காலத்தில் நிறைய அனுபவங்களை வந்து பெற்றிருக்கோம்க்கா இப்போ உதவி செய்கிறவன்ற பேரில் எங்களோட பேரையே பயன்படுத்தி வந்து சில 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 தவறுகள் நடந்திருக்குது இப்போ கிளிநொச்சி மன்னார் சைடெல்லாம் வந்து ஒரு சில பேர் வந்து நாங்கள் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லி எங்கள்கிட்ட டீமண்டே சொல்லி போயிட்டு உதவி செய்கிற ரெண்டு பேர்லாம் சில சில பொம்பளை பிள்ளையோடலாம் சில சில பிரச்சனைகள் நடந்துருக்குது மேபி அந்த அண்ணா கொஞ்சம் நீட்டான ஆளாக இருக்கலாம் நல்ல மாதிரி உதவி செய்யக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம் இருந்தாலும் வந்து நீங்கள் 4 பேர்கிட்ட விசாரித்து உங்களோட பாதுகாப்பை கருதி நீங்கள் சில விடயங்களை செஞ்சு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா சரியா சரியா ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சரியா இப்போ நாங்கள் போட்டு தந்த இந்த கடை இப்போ எவ்வளோ ஆகும் 2 மாதம் இருக்குமா கூட இருக்குமா சரி 3 மாதம் வந்து வைப்பமேன் சரி இந்த 3 மாதத்தில் உங்களோட வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கா கொஞ்சம் என்றாலும் என்ன செய்யற நீ சொல்லத்தான் வேணும் இல்லைன்னு சொன்னா நினைப்பாங்களே அப்படியா அப்போ மாற்றங்களை அதால் நீ நான் வருமானத்துகளை வச்சு யார்ட்டையும் கையெழுந்தாடணும் நான் வந்து கொண்டிருக்கிறேன் நான் காலம் ஃபோன் பண்ணி சொன்னேன் வந்து பின்னே தான் கேட்பன்படியா கதைங்க யாரிடமும் கையேந்தாத வண்ணம் எங்கள் காலிலே நிற்கக்கூடிய மாதிரி என்று அப்படி இல்லை இல்லை தானே உண்மையிலே வந்து இப்போ எனக்காண்டி போய் சொல்லணும் இல்லைக்கா இப்போ எங்களை நம்பி வந்து உறவுகள் காசு அனுப்புகிறாங்க அவங்களோட கஷ்டங்களை வந்து நாங்கள் எடுத்து காட்டும்போது அப்போ அந்த ஒரு உதவியை பயன்படுத்தி நாங்கள் உதவி செஞ்சு தரைக்குள்ளே நீங்கள் அந்த உதவி மூலமாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே எனக்கும் சந்தோஷம் உதவி செஞ்சவங்களுக்கும் சந்தோஷம் இல்லைங்க தான் அதே நேரம் வந்து நீங்களும் சந்தோஷப்பட்டீங்கன்னு சொன்னால் ஓகே தானே அப்போ அதைத்தான் ஜஸ்ட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது உங்களுக்கு கையில் பிறகு காசு இருந்தானே கடைசியா எனக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்குது எவ்வளோ இருந்தான் 1.5 எவ்வளோ இருந்தான் ஞாபகமே இல்லையா அவங்களுக்கு ஓகே எனக்கு தான் பழசோழின்னு பார்த்தா அக்காவுக்கும் பழசோழியாக இருக்குது போல் சரி அப்போ 1.40 சரி 1.5 வைப்பமே அது அப்புறம் என்ன என்ன மாதிரி பயன்படுத்துனீங்க இருக்குது அதை எடுக்கல பயன்படுத்தலை சரி ஓகே நல்ல விஷயம் பரவாயில்ல இப்போ இது போக வந்து இப்போ உங்களோட ஊருக்குள்ளே மாற்றங்கள் இப்படி உங்களுக்கு கடை போட்டு தந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டு யாரும் போறாமையில் கடைக்கு வராத மாதிரி அப்படி எதுவும் நிறைய பேர் காசு தான் கேட்டுவாங்களே நிறைய பேர் காசு தான் கேட்டு வராங்க தனக்கிட்ட காசு இருக்குன்ற மாதிரி கடை நீங்கள் சொல்கிற வந்து இப்போ உங்களோட கடன் கேட்குறாங்களா இல்லாட்டி உங்களோட காசு இருக்குண்டு மாறி கேட்குறாங்களா மாறி கேட்குறாங்களா ஆஹா அந்த வீடியோ பார்த்த பிறகு ஆஹா யாரும் அப்படி வந்து கேட்காதீங்க ஏன்னு சொன்னால் அந்த அக்காவை வந்து நிறைய கஷ்டங்களுக்கு மத்தியெல்லாம் வந்து அந்த காசை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி கொடுத்தாங்க வந்து அவங்களோட மேலதிகமான தேவைகளுக்கு வந்து இந்த கடைக்கு வந்துட்டு கொஞ்சம் சாமான் எடுத்து போட்டு பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு உதவியாக அமையும் அப்படின்னு சொல்லி இப்போ அதையும் வந்து நீங்கள் கேட்குற வந்து உண்மையிலேயே ஒரு அழகில்லா செயல் இப்போ என்ன ஏன்னாக்கா கொஞ்சம் நீங்கள் நல்லா இருந்தால் ஓகே உங்களோட தேவைக்கு அதிகமாக இருந்தால் பரவாயில்லை உங்கள்கிட்ட வந்து தேவைக்குண்டு வச்சுருக்க பணத்தை வந்து யாரும் கேட்குற வந்து அவ்வளோ அழகாக இல்லை ஸோ அதை கேட்காதீங்க அக்கா வந்து ஒரே யோசனையோட இருப்பான் நான் வந்து அப்படி கேட்டேன் என்னடாப்பா நிறைய பேர் வந்து கேட்டவங்களா பக்கத்தில் இப்போ அவங்களே சொல்லியாச்சுது. இப்போ நார்மலாக இந்த கடை மூலமாக அவங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு உழைக்கக்கூடிய மாதிரி இருக்குமாக்கா? ஃபஸ்ட்டுக்கு போட்டோ எடுத்தவங்க எல்லாம் தானா போன பிஸ்னஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறையுதா, 2000 3000 போலாம். இப்போ கொஞ்சம் குறைவா? அந்த குறைவுக்கு காரணம் என்னென்னு யோசிக்கிறீங்க? உங்களோட முயற்சியின்மையா, இல்லாட்டி சனம் வந்து வருது இல்லையா, இல்லாட்டி பொருட்கள் எதுவும் பிரச்சனையா? ஓகே, அப்போ என்ன பிரச்சனை? வெயில் கொஞ்சம் கூட வெட்டைக்கிழமை யோசிக்கணுமா? என்னென்னா இப்போ உண்மையிலே வந்து இப்போ நாங்கள் உதவி செஞ்சாலுமே கூட மக்களாகி அவங்கள நம்பித்தான் நாங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துருப்போம். இப்போ இந்த அயலில் உள்ளவங்க வந்து சப்போர்ட் பண்ணலை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த அக்காலையும் வந்து மேலே வர முடியாது. வயலில் உள்ளவங்களுக்கு வந்து இப்போ இங்கேருந்து மீனக்கட்டு தூர போகிறத விட உங்கள்கிட்ட வந்து வாங்கினா எனக்கா யாருக்கு கொண்டே கொடுக்க போகிறது? உங்களுக்கு தந்த ஒரு உதவி செய்யலாம் தானே. இப்போ என்ன டவுன் ஆகிட்டுதா, நான் குறைஞ்சிட்டுதா? சரியா பிஸ்னஸ் குறைஞ்சிட்டுதா? என்ன அந்த அந்த குறைவுக்கு என்ன காரணம் நீங்கள் யோசிக்கிறீங்க? ஆ இப்போ போகிறவங்க வெளியிடத்துக்கு போகிறவங்க இப்போ அப்படியே வாங்கிட்டு இப்போ வேறு எல்லா வெளியும் பார்த்துட்டு வரக்குள்ள வாங்கிட்டு எடுத்து தட்டுப்படுறாங்க மட்டும்தான். களவாஞ்சிக்குடி பக்கம் முன்னாடியே விட மார்க்கெட்டுக்கு ஒரு பேவிட்ட மட்டும் போகக்கூடாது. பெரும்பாலும் இங்கே எல்லாரும் வெளிநாடு தானே, இந்த மாச சம்பளம் எடுத்துட்டு அப்படியே போய் எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி கொண்டு போட்டு அப்படிச்சாங்க. அப்படி என்ன நாங்கள் ஐடியா இது மாற்றி செஞ்சுருக்கலாம் என்ன அப்படி யோசிக்கிறீங்களா? இப்போ இல்லையே இல்லை, நீங்கள் இதோட அந்த இது செய்கிற இல்லையா, அவங்களோட அந்த வடையல் அந்த இதெல்லாம் செய்கிற இல்லையா, அது செய்கிற இல்லையா? அப்போ இப்போ உங்களோட பிரதான வருமானமாக இருக்க இது மட்டும்தானா? ஆஹா, என்ன சொன்னால் இப்போ உண்மையிலே வந்து ஒரு பெரிய பலசர கடை நடத்துகிறவங்க கூட அதை மட்டுமல்ல நம்பி இருக்கிறது குறைவு. சைட்டாலையும் எதுவும் செய்கிறவங்க. அப்போ நீங்கள் உங்களோட அந்த நீங்கள் அந்த சாப்பாடு சாமான் செஞ்சு வைக்கிறதையும் லைட்டாக செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் அது அப்படி பிரித்ததோடைய அந்த கடையை திருப்பி இதெல்லாம் போயிட்டு விஞ்ச வச்சு செஞ்சால் வர மாட்டாங்களா? குறைவேண்ணே, அப்படியே பிரச்சனை இருக்குதுண்ணே. என்னென்னா இப்போ நாங்கள் செஞ்ச அந்த உதவியால் நீங்கள் வந்து சந்தோஷப்பட்டீங்கன்னா தான் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக நீங்கள் இப்போ சந்தோஷம் இல்லாமல் இல்லை, சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க. இருந்தாலும் வந்து பிஸ்னஸ் கொஞ்சம் குறையுது அப்படின்னு சொல்கிறப்ப வந்து கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஒவ்வொரு யுத்திகள் இருக்குமாக்கா. நீங்கள் என்ன பிரச்சனையால் அது குறையுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் யோசித்து மாற்றினாச்சா மாற்றலாம். சரியா? ஏன்னா என்ன ஏதோ கடும் யோசனை இருக்குங்க. பிரச்சனையா? ஆ, வேறு என் பிரச்சனையா? அல்லாட்டி என்ன என்ன சொன்னால் தான் எனக்கு தெரியும். நிறைய காலத்து பிற வந்திருக்கோம். அல்லாட்டி வீடியோ எடுத்து நிற்கிறோடையா, வீடியோவில் சொல்ல எல்லாமே இருக்குதா? அப்படியே யோசிக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் இல்லையா? ஆ, விரதமா கேட்கக்கூடாது, பிரச்சனை இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை தானே. சரி, ஓகே. அப்போ இனிமே வந்து சந்தோஷம். இதை விட நீங்கள் வேறு எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? ம், இல்லை சிரிக்கிறீங்க கதைக்கிறீங்க இல்லேன். கதை வருது இல்லையா? இப்போ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் கதைக்க மாட்டது. ஓகே, அது ஒரு ரீசனபிள். எங்களை உங்களுக்கு தெரியாது என்னென்னு தெரியாது, கதைக்க விட்டுக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு சவர மாதிரியே நினச்சி என்னோட கதைக்கலாம், பிரச்சனை. அது என்ன பிரச்சனைனாலும் சரிதான். உங்களுக்கு இப்போ வேறு எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்லலாம். இப்போ கடையில் சரி என்ன சரி உங்களோட வாழ்க்கையில் சரி எதுவும் பிரச்சனைகள் இருந்தாலும் சொல்லலாம். அந்த வந்தவர் காசி கொஞ்சம் கொஞ்சம் தந்தவரா அது அவர் மதனன்றவரா? ஆ, சொல்லுங்க. கிறிஸ்டுக்கு வந்து அவளை 10,000 ரூபா காசு தந்துட்டு போனேன். நான் சொன்னேன் கிருஷ்ணாண்ட கேட்டது பண்ணுறேன். இல்லை பிரச்சனை இல்லை, நான் வீடியோ எடுக்கல, நாங்கள் தனிப்பட்ட முறையில் தாரம், உங்களோட சொந்த காசு தான் அப்படின்னு எழுதி. பிறகு ஒரு பேர் இன்னொரு தரம் அந்த தம்பி ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வரக்குள்ள இப்போ வேறு வேக்கு கொஞ்சம் பிஞ்ச வேக்கு சுபாட்டாவும் பிஞ்சை தான் போட்டு வந்தேன். யார் அவர்? இவர் மகன். அப்போ அவருக்கு வாங்கி கொடுக்கட்டாமண்டு 6000 ரூபா காசு. 6000 ரூபா வந்து 2 பேக் கொண்டும் சுவாட்டம் வாங்கி கொடுத்தேன். அவன் வந்து பார்த்துட்டு எவ்வளோ தந்தவர்? அது அங்கே களவாஞ்சிக்குடியில் தந்தவர். ஆ, ஓகே. அப்புறம் திருப்பி ஒரு நாள் வந்து இப்போ இந்த இதை செஞ்சு தரப்போறாங்கன்னு சொல்லி வெளிகோலியா? ஓ, அதுக்கு நான் ஏற்கனவே மண்ணள்ளி போட்டுத்தேன் செய்கிறதுக்கு. அந்த அமுது வருதுன்னு சொல்லி அப்போ சரி நான் செஞ்சு தரேன், இதை பார்க்க இதாக கிடக்குது நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி மண்ணுக்கு காசு கொடுக்கட்டான்ட்டு 10,000 ரூபா காசு தந்தவர். ஓகே. பிறகு ஒரு நாள் வந்து 15,000 ரூபா தந்துட்டு போனவர். அவ்வளோதான் தந்துட்டு. இப்போ அதை வந்து 10 10 15 6 அப்படியே ஹெல்ப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. இப்போ நீங்கள் அதை சொல்ல இப்போ ஏன் இவ்வளோ சொல்லல? யோசிச்சீங்களா? சொல்லுமா வேண்டாமா சொன்னா அண்ணா வினைப்பாரா? அப்ப கழிச்சு முடியட்டும்டா இல்லை கட்டாயமாக்கா. அப்போ நானும் எதிர்பார்க்குறேன்னாண்டா யாராவது வந்து உங்களுக்கு ஒரு உதவி செஞ்சாலும் நீங்கள் அதை சொல்லணும் கட்டாயம். ஏன்னு சொன்னேன் இப்போ நான் வந்து உங்களுக்கு உதவி செஞ்சுட்டு போட்டுருந்தானே, இப்போ ஒரு ஆள் வந்து வீடியோ கேட்கல நீங்கள் வந்து நான் ஒரு உதவியுமே செய்யாமல் இருக்காதாச்சும் அந்த வீடியோ பார்க்குறப்போ வந்து எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் தானே, என்ன இந்த அக்கா நான் செஞ்சதை சொல்லலை அப்படின்னு சொல்லி. அவராக இருந்தாருன்னா உங்களோட பக்கத்து வீட்டுக்காராக இருந்தானா யார் இருந்தாலும் ஒரு உதவி செஞ்சால் நீங்கள் அதை கண்டிப்பாக சொல்லுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் பல மடங்காக பெரிய விரும்பலாங்க. நீங்கள் எவ்வளோ வரவே யோசிச்சிங்கன்னு தெரியல, பிரச்சனை வந்தா இல்லையே ஒரு பிரச்சனையும் பெரிய இல்லை. இதைத்தான் யோசிச்சிங்களா சொல்லுவோமாவே நம்ம? நான் தான் சொன்னேன் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் என்னென்னா நீங்கள் உங்களுக்கு யார் உதவி செஞ்சாலும் என்ன பிரச்சனையே இல்லை விளங்குதா? ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, உங்களுக்கு உதவி வேணும். நான் வந்து புறாமப்பட போகிறதும் இல்லை, பார்க்குறவங்க வந்து புறாமப்பட போகிறதும் இல்லை. சரியான விஷயம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு பாதுகாப்பான முறையில் நீங்கள் அதை வாங்கி கொள்ளலாம். பிரச்சனை நடந்துடலாம். இப்போ நான் உங்களுக்கு உதவி செஞ்சேன், நான் வந்து என்னால் உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தேன் போனக்கு எப்போயாச்சும் உங்களுக்கு ஒரு கால் பண்ணியிருப்பேன் நான், இல்லை அதுக்காண்டி வந்து பண்ணக்கூடாது இல்லை ஏன்னா டைம் இல்லை விளங்குதா? ஆனால் அந்த மாதிரிக்கு எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இந்த காலம் சொல்லலாதானே விளங்குதா? அதனாடித்தானு சொன்னான் சில விடயங்களை நீங்கள் மேக் ஷூர் பண்ணி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உதவி வாங்கினா ஒரு பிரச்சனையும் இல்லை, சந்தோஷம். எவ்வளோ தூரம் யோசிக்க தேவையில்லை. சரியா? இப்போ என்னென்ன நீங்கள் நீங்கள் யோசிக்கிறத பார்த்தா என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஏதோ பிளான் செஞ்ச மாதிரி எல்லாரும் ஏதோ ஒரு சம்திங் ஏதோ ஒரு பிளான் அந்த மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. இப்போ பார்க்குறவங்க கூட வந்து எப்படி நினைப்பாங்கன்னு சொன்னால் நான் இல்லாட்டி எப்படின்னு சொல்லி நான் கூட கால் பண்ணி கேட்டிக்க மாட்டேன், நான் அப்படி ஒரு ஆள் வந்துருக்கிறேன்னு சொல்லிக்க மாட்டேன். அப்படி தெரியாமலுக்கு வேண்டாம் பண்ணி வச்சுருந்தோம். மற்ற இப்போ கோல் எடுத்த வர முதல் எப்படி கோல் எடுத்தேன்னு சொல்லி உங்களுக்கு நான் கால் மெசேஜ் போட்டு நான் இல்லை உதவி செய்கிறது ஓகே. ஆனால் அந்த அந்த அவர் செய்கிற உதவியிலையும் வந்து கொஞ்சம் என்ன வித்தியாசமாக இருக்குது. நான் முதல் 10,000 கொண்டு வந்து அந்த பிறகு ரோட்டில் கண்டு சப்பாத்து பார்த்துட்டு 6,000 அந்த இது ஒரு என்ன சொல்ல ஒரு திருப்திகரமானதாக இல்லாத மாதிரிலாம் இருக்குது. ஒன்று முதல் வந்து கதைச்சா செஞ்சால் செஞ்ச மாதிரி இருக்கும். அடிக்கடி வந்து இப்போ உதவி என்று சொல்லி சொல்லி அடிக்கடி இதுன்றது மழகி இல்லை தான். எனக்கு தெரியலை ஒவ்வொரு வந்து ஒவ்வொரு முறை வச்சுருப்பாங்க. நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் வந்து பிரச்சனை ஒன்றும் இல்லாமல் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். இப்போ நானே சொன்ன பிரச்சனை உங்களுக்கு இல்லையே, நான் உங்களோட நன்மைக்காண்டி தான் சொன்னேன். நான் என்ன சொன்னால் இப்போ எங்கள் மூலமாக தான் நீங்கள் வெளி உலகத்துக்கு அறிமுகமாயினீங்க. உங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை வந்தாலும் நாளைக்கு அதுக்கு மேபி ஒரு சின்ன காரணமாக நாங்களும் மாறிடும்ல, அதுக்காண்டி தான் சொன்னேன். சரியா? இன்றைக்கி நான் பண்ணுற காரணம் உங்களோட லைஃப் வந்து எப்படி போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போண்டு பிரச்சனையில் கொஞ்சம் மடியாக வந்துட்டீங்க. சரியா? சந்தோஷமாக இருங்க. சரியா? அம்மா கேட்டால் சொல்லுங்கள், வடியாக கடையை நடத்துங்க. எதுவும் இஷ்யூவானு சொன்னால் நம்பர் இருக்குது தான், அடுத்து கதைங்க. எங்கே இருந்தாலும் எதுவும் மாட்டு வழி செஞ்சு தரையிலுமான்னு சொன்னால் யோசித்து பார்ப்போம் அந்த டைமில். சரியா? ஓகே தானே? போய்ட்டு வரட்டுமா? சரியாண்ணா? ஓகே சார், நாங்கள் இதோட முடிச்சுக்கொள்வோம். ஸோ இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.